மூணு ஹக் ஒரு கிஸ். சாரல் அடிக்காதா பின்னே பின்னே. ஐ லவ் யூ சொன்னாளா? தேகம் நனையாதா பின்னே பின்னே. கண்ணிலேயே சொன்னாடி, வார்த்தையில இல்ல. நீயும் அணையாதா பின்னே பின்னே. திருச்சிற்றம்பலம் பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை இப்போது சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். 4K தரத்தில் டால்பி அட்மாஸ் ஒளியில் காண இன்றே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஏகா, கடையில் இன்னும் என்ன பண்ணிக்கிருக்கா? இன்னும் 10 ஃப்ளேவர் வாங்கிட்டு வருவாங்க. கடையவே பெரட்டி போட்டுக்கிருப்பா. ஐயோ, ஆத்தாடி கதிரு திரும்பிட்டே. ஜனனி, கதிர் திரும்பிக்க திரும்பிக்க. பாருங்க, குடிச்சிருக்கேன். அறிவு கட்டவன் சொல்லிப்பாய், இவ்வளவு குடிச்சிட்டு காரை ஓட்டிக்கு வரான். இவ வேற உள்ள இருக்காளே, என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா போன் பண்ணி பாக்கட்டுமா? பண்ணு. ஏன் இரு இரு, போனு கார்ல வச்சுட்டு வந்துட்டேன். அக்கா என்னக்கா பண்றது? அன்னைக்கு தாரா ஏதோ ரைம்ஸ் பாடிட்டு இருந்தாலே, ஐஸ்கிரீம் இஸ் மை ஃபேவரட் திங் டு ஈட், ஐஸ்கிரீம் இஸ் மை ஃபேவரட், so many different kinds to try, so many kinds to eat. When it was my turn to say, one scoop please, one scoop please, madam, excuse me, once upon a time, please, please, may I come? Hello, hello madam, I sorry, my Kadir Khan, my family, rich family. Thambi, nariya panam money nariya panam irukku, nariya money, duddu, you know. You name what? Madam. Madam. You You are very slim. Ungala madri oru ponna eppavum en life la na paathadhe illa. Romba alaga irukeenga. Avlo alagu. You beauty. You know unga face no see. But adha vechu the pinnadi la ndu paakumbodhu I understand. You hair color brown. You foreign coming, madam. You North India, Delhi, Bombay, Gujarat, Hindi. You North India? My cousin, my down south. Tamil Nadu. You know Madurai? This god Meenachi, my god, very famous, full famous god. You coming tour? Kodaikanal? Just 150 kilometer. The car la. Swing in 1 hour. You go to chill in irukum. Your color, my color, same color. My bachelor, no marriage. You marriage? No. You marriage? No marriage. Astiya pochi. We go Kodaikanal. There, my resort. You know house. My resort there. Go. And you face turn. Madam, slowly, you one time. So, man, madam. Go fetch my number. Number of ஒருவேளை புருஷனா இருக்குமோ? என்கிட்டே கொடைக்கானல் போலாமா? ரெசார்ட்டுக்கு வரேன்னு கேக்குறாங்க. ஐயோ, என்ன நடந்துதுன்னு சொல்லலனா உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லக்கா, அவனை கண்டுபிடிக்கல. நான் வேற ஏதோ பொண்ணுன்னு நினைச்சிட்டா. பாம்பேயா, டெல்லியா, இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. சூப்பர் ஃபிகர். ஏ கூட வாணு கூப்பிடுறாக்கா. அவனை சும்மா விட மாட்டேங்கா. பொறுக்கி போய எங்க அப்பா சொல்றது உண்மைதான். ஏதோ என்கிட்ட மொரட்டு தரமாதான் நடந்துப்பான்னு நினைச்சா. ஐயோ, அசிங்க பண்றாக்கா. என்ன பண்ற? சாவு கோவத்துல யாரும் பண்ணி வைக்காது. தெரியும். ஆனா இவ்ளோ கேடு கெட்டவன்னு இப்பதான் தெரிஞ்சது. மோசமானவன் காவன். சி ஏய், கார்ல கூட்டி அறையில தான் அம்புட்டு சொல்லி கூட்டியாந்தோம்ல, திரும்பவும் புலம்புனா என்ன அர்த்தம்? நீங்க பேசினதெல்லாம் வேஸ்ட்னு உங்களுக்கே தெரியும்க்கா. அடிதடி பண்றவங்க கூட கூட வாழ்ந்துடலாம். ஆனா இப்படி எல்லா பொம்பளைங்க கிட்டேயும் வழியிறானே அவனை. சே, அதுவும் டீசெண்டா வழிஞ்சா கூட பரவாயில்ல, எவ்வளவோ கேவலமா பேசுறான். ஐயோ, என் வாழ்க்கையே போச்சுக்கா. இவன் கூப்பிட்ட உடனே பொம்பளைங்க வந்துருவாங்கன்ற நினப்புல பேசுறான்க்கா. பொம்பளைங்களா இவன் என்ன நினைச்சான்? அப்படியே வெட்டி போட்டிருக்கணும் காவனை. சீ, என்ன பிறவியோ. எங்க அப்பா அன்னைக்கு வந்து சொன்னப்ப கூட, அப்படி ஏதாவது இருந்தா கூட இனிமே செய்யாதீங்கன்னு அவன் காலில் விழுந்து கதறின. அப்ப கூட உங்க அப்பா சொன்னா நம்பிடுவியா, நான் பெரிய யோகியசீல எவ்வளோ பேசினான் தெரியுமா? ஏதோ முரட்டுத்தனமா இருக்கான், விளையாட்டுத்தனமா இருக்கான், பெருசா எதுவும் தப்பு பண்ண மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்ப கேட்டுட்டேன், அவன் பேசின அசிங்கம் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். இவனெல்லாம் கெட்ட வார்த்தையில கூட திட்டக்கூடாதுக்கா. ஐயோ, அங்கேயே திரும்ப கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தா, நீ இந்த நேரத்தில் எங்க ரெடி பண்ணிட்டு இருக்க, இந்த ட்ரெஸ்ல என்ன பண்ற, எவனை பார்க்க வந்தேன்னு அப்படியே மாத்திடுவான். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா, அப்படி கழுத்து நடிச்சு கொண்டுடணும். சரி விடு, அதான் கல்ல கொண்டு மண்டையை உடைச்சுக்கிட்டல, அப்புறம் என்ன? ஆமா, அதுதான் இப்ப எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. கல்ல கொண்டு அடிச்ச உடனே அப்படியே வளர்னால அதுக்கு அதுதான் சந்தோஷமா இருக்கு. என்னடி சேடிஸ்ட் மாதிரி பேசிக்கிறக்க? ஆமா, சேடிஸ்ட் கிட்ட சேடிஸ்ட் மாதிரி தான் இருக்கணும். கல்ல கொண்டு அடிச்சதுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு. இனிமே கோவம் வரும் போதெல்லாம் கல்ல கொண்டு எறிய போறேன். ஆமா, நானே அழுதுட்டு இருக்கேன், நானே அழுதுட்டு இருக்கணும். நான் என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணவனே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். நான் இனிமே ஜாலியா இருக்க போறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போறேன், சந்தோஷமா இருக்க போறேன். ஆமா, நல்லா நல்லா இருக்க போறேன். ஆமா சரி, ஐஸ்கிரீம் எங்க? ஐஸ்கிரீமா? ஆமாக்கா வாங்கிட்டு வந்தோமே, எங்க அது? புள்ளைய கிட்ட கொடுத்துட்டேனே. அதுல ஏன் ஐஸ்கிரீமோ இருந்துச்சு? எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா? ஐயா நான் பிளாக் கரண்ட் ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன், இப்ப ஐஸ்கிரீமும் போச்சு. ஏய் நந்தினி, நீ போய் போய் வாங்கிட்டு வா. என்னடி 2 செகண்ட் முன்னாடி தான் வாழ்க்கை போச்சுன்னு அழுத, இப்ப ஐஸ்கிரீம் போச்சுன்னு அழுகுற? போங்க, புள்ளைய சாப்பிட்டு இருக்குமே. எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் வேணும். சரி சரி இரு இரு, நான் அந்த புள்ளைய காலில் கையிலையாவது விழுந்து உன் ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டாந்து தரேன். வேணாம் வேணாம் விடுங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணாத்தா. ஒரு ஐஸ்கிரீம்கெல்லாம் வந்துட்டு என்னால் அசிங்கப்பட முடியாது, வாங்கி தரேன் இரு. எப்படி இருந்தாலும் ஐஸ்கிரீமை கொண்டாந்து தரேன். ஐயோ வேணாம் வேணாம், அதை நான் தான் மறந்து கொடுத்துட்டேன், தப்பு தான், வாங்கி கொண்டாந்து தந்துடுறேன் இரு. ஹலோ, ஐயோ இந்த கொரோனா எங்கேயோ யாருனே. ஆதிரை வந்திருக்கேன். இந்த மோகினி பீசா சிங்கிங்க வந்துச்சு. ஐயோ மண்டே சூடா கிடத்துனே வந்து தொலைஞ்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட பார்த்தா ஏதா சொல்ல போறாரு? ஏனோ இல்ல தான் சொல்றேன். என்ன பண்ணலாம் தெரியுமா? இத போத்திட்டு படுங்க. படுத்து படுத்து போத்திங்க போத்திங்க. பாத்துறேனோ சமாளிச்சிரு. ஹலோ நாங்க தூங்கிட்டோம் சொல்றீங்க, நீ படுத்து படுத்து தட்டுறது. அட அத உள்ள விடாதீங்க. கதவு தரேங்க. இருடி. நல்ல போத்திட்டு இருக்கீங்க. ஆ இந்த வாரம் தரேங்கன்னு சொல்றேன். என்னம்மா எவ்வளவு நேரம்? அம்மா என்ன கன்றாவி இது? போர்வையெல்லாம் போத்திட்டு இருக்கீங்க. துணி மாத்திக்க இருந்தேன், நீ இதை தட்டணும்னு பட்டுன்னு திறந்து. சரிதான் போ. என்ன திடீர்னு வந்திருக்கே இந்த இடத்துல? உங்களுக்கு என்ன, நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுக்கிட்டே ஏசி ரூம்ல படுத்து தூங்குவீங்க. கொஞ்சமாச்சும் ஃபேமிலி பத்தி ஏதாவது அக்கறை இருக்கா? எனக்கு ஒண்ணு புரியல, அப்படி என்ன உங்களுக்கு ஃபேமிலி விட என்டர்டெயின்மெண்ட் முக்கியமா போயிடுச்சு? அப்படி நாங்க என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் நீ பாத்துக்கிட்ட? நான் சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களே. ஓ நான் சாப்பிடாம வந்திருக்கேன். அது சரி. என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? உனைய நேத்து கிளம்பும் போதே நாங்க அழைச்சோமா இல்லையா? நீ தான் அண்ணன்களோட இருப்ப வரமாட்டேன்னு சொல்லிவிட்ட, இப்ப திடீர்னு வந்து நிக்கிற, சொல்லாம கொள்ளாம. ஏன் வரக்கூடாதா? உங்ககிட்ட கேட்டுட்டு தான் வரணுமா? ஏங்க இது என் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷன், என் அண்ணன் பொண்ணுக்கு நடக்கிறது. நான் அவளோட அத்தை, நான் யார்கிட்டயும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. சரி சரி ஓகே. சரி இப்ப என்ன வேணும், என்ன விஷயமா வந்த? எனக்கு இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண ஒரு ரூம் வேணும். ஐயா இங்கன இடம் இல்ல, நானே இங்கன கீழே தான் படுக்க போறேன். இங்க யார் தூங்குவா? இந்த மாதிரி ரூம்ல எனக்கு பத்தாது, எனக்கு வந்து தனி ரூம் வேணும். அப்ப சரி, இந்த 103, 104 காலியா தான் இருக்கு, நீ அதுல எதை வேணா எடுத்துக்க. நான் இந்த மேனேஜருக்கு போன் போட்டு. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆதி குணசேகரன் தங்கச்சின்னு சொன்னாலே மண்டபத்துல இருக்க எல்லா ரூமையும் ஓபன் பண்ணி வச்சிருவாங்க. இத முன்னமே செஞ்சிருக்கலாமே, நம்பர் தெரியணும்ல. சரிம்மா நீ கிளம்பு, ரொம்ப நேரம் ஆயிருச்சு, நாங்க வெள்ளனே எந்திரிக்கணும், நிறைய வேலை கிடக்கு, நீ கிளம்பு. ஆமா நீங்க எல்லாரும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்றீங்களா? ஆமாமா நீ கிளம்பு, நீ கிளம்பு. இவங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா? ஆமாமா எல்லாருக்கும் தலைய வலிக்குதுன்னு மாத்திரைய போட்டு படுத்திருக்கா. அது எப்படி உங்களுக்கு எது வந்தாலும் ஒன்னாவே வருது? என்னமோ தெரியலமா, உன்னைய பார்த்தோன்னே வந்துருது. நீ கிளம்ப, நிறைய வேலை கிடக்கு. இந்த பாரு நான் துணியை மாத்தாம நின்னுக்கு இருக்கேன், நீ கிளம்ப. என்ன வெள்ளவி கொரட்டியா விடுற? அம்மா அவன் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்கான். தூங்குறாமாவ? ஓ தூங்குறாங்க, நாங்க நம்பணும். வெள்ளாவை எல்லாம் கேட்டுட்டு தானே படுத்துட்டு இருக்க, இரு உனக்கு நாளைக்கு இருக்கு கூத்து. நீ குழம்பு போய் ரெஸ்ட் எடு, ரெஸ்ட் எடு. குட் நைட். குட் நைட் குட் நைட். போயிட்டு வரேன். போயிட்டு வா, நல்லா இருக்கு. இது வேற அவசரத்துக்கு எட்ட மாட்டேன். இவளுக்கு ஏன் பயந்துக்கு நான் போத்திட்டு படுக்கணும்? ரெண்டு கல் எடுத்துட்டு வந்து இவவாய் உடைச்சிருக்கணும். ஆளையும் மண்டையும் பாரு, குடும்பமா இதெல்லாம். கத்தாதடி. திரும்ப வந்துற போறா. இவளுக்கெல்லாம் நான் ஏன் பயப்படணும்? நான் ஆடுவேன், பாடுவேன், இங்கே இருந்து அங்க குதிப்பேன், அங்கே நீங்க குதிப்பேன், யாரும் என்ன கேட்க முடியாது. ஏன் நான் பார்த்தேன், நீ 1.5 செகண்டுக்குள்ள போர்வைக்குள்ள போறத நான் பார்த்தேன். பேசாம இரு. அது அப்படின்னு டியூன் பண்ணிருக்காங்கக்கா. நான் மாறுவேன், நான் எல்லாத்தையும் மாத்துவேன். ஐயோ விட்டு தொலை, போய் தொலைறா. சரி, தூங்கையில நீங்க மூஞ்சி எப்படி வச்சிருப்பீங்க? இப்படி வச்சிருக்காக்கா மூஞ்சிய. அதை விட மூஞ்சி ஒரு மாதிரி. அவன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். கொரட்டை வேற விட்டு ஓவர் ஆக்டிங். ஏன் மூஞ்சி சுருங்கின மூஞ்சியா? ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகச்சிவிங்கி. சரி, ஐயோ இப்ப ஏன் கால்வ வந்தா? அது என்ன பண்ணி தொலைய போதோ தெரியலையே. இங்க தானே இருக்க போற நாளைக்கெல்லாம். ஒரு நாள் நிம்மதியா இருக்க கூடாதுங்கள. என்ன செய்யறது விடு. நம்ம வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி தூங்குவோம். இங்க வாங்க, இப்படி படுங்க. பரவாயில்ல, நான் இங்கனே படுத்துக்கிறேன். ஏன் கால் படும்? பரவாயில்லம்மா, படு. மிதி படுறதுக்கு கால் படுறது தேவை. கால் இப்படியே வச்சுக்கிறேன். படுத்துக்கோ ஜனனி, நீ நீட்டிக்கிட்டு பாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் ஒழுங்கா படு. நான் தூங்கிட்டேன்க்கா. நீ தூங்கு. தூங்கிட்டு தான்க்கா இருக்கேன். ஏன் மூஞ்சி பத்தி பேசுறாவ? ஏய் இப்போ மூஞ்சியும் முகரையும். சரி சரி விடு, காலையில பாப்போம். படுங்க, நீங்க நீட்டிக்குங்க. எனக்கெல்லாம் இந்த இடம் போதும். நந்தினி தூங்கு. தூங்கு, நான் அப்படியே தூங்குறேன். எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் காலையில நாம எந்திரிச்சாகணும், வேற வழி இல்லை.